இன்டர்நெட்டில் வீடியோ பார்க்கும் பக்த கோடிகளே, பிளாக்ஷீப்பின் அடுத்த ஆறை அறிவிக்க அவரே வருகிறார். ட்விட்டர் உலகின் நம்ம வீட்டு பிள்ளையே, பவுலிங் உலகின் பாகுபலியே, வருக வருக. நம்ம பிளாக்ஷீப்போட அடுத்த ஆறு அறிவிக்கிறதுக்கு வரப்போறாரு ஹர்பஜன் சிங். வர டிசம்பர் 16 தேதி அன்னைக்கு சரியா 3 மணிக்கு வடபழனியில இருக்க விஜயா போரம் மாலுக்கு வாங்க. அந்த நிகழ்வுல நம்ம குடும்பத்தோட குடும்பமா நீங்களும் கலந்துக்கங்க. அன்னைக்கு நீங்க அங்க பார்க்க போறது எல்லாமே அதிசயம் அற்புதம். ஓகேதான் புரோக்கர், எப்படி நல்லவனா? புரோக்கர் எப்படி இருந்தா என்னங்க, ஹவுஸ் ஓனர் நல்லவரா இருந்தா போதாதா? கரெக்டு தாண்டி, இவ்வளோ பெரிய வீட்டை இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு தரானா, ஏதாவது வில்லங்க இருக்க போதுரி. ஆ, வில்லங்கெல்லாம் எதுவும் இல்லை சார். சார், இங்கே தான் இருக்கீங்களா சார்? ஆமாம் சார். இல்லை சார், இவ்வளோ நல்ல வீட்டை இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு தந்தா சந்தேகம் வரும்ல சார். இல்லை சார், நல்ல வீடு தான், எனக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை, கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால தான் கொடுக்குறேன். சரி வாங்க உள்ளே போய் பார்த்துருவோம். இல்லை சார், நம்ம சின்ன பிள்ளைலேருந்து இருந்த வீடு, உள்ளே வந்தால் ஒரு மாதிரி ஞாபகம்லாம் வரும். நீங்கள் போய் பாருங்கள். வரதுக்கு புது பொண்ணு, புது மாப்பிள, புது வீடு. வாங்க சார், வாங்கம்மா. காசு குடியா, நாங்க வேற வீடு பாத்துக்கிறோம். என்ன சார் ஆச்சு, என்ன பிரச்சனை? யோ, உன் வீட்டுல ஏதாவது இருக்கு சொல்லவே இல்ல, ஏமாத்தி விக்க பாக்குறே நீ. சும்மா ஏதாவது சொல்லாதீங்க சார். என்ன என்ன இருக்கு சார் உள்ள? யோ, உன் வீட்டுல பேய் இருக்கியா? ஏரியால எவனாவது கம்மியா வீடு தரேன் நானா? யோ, அதுக்காக வந்து போய் சொல்றீங்களா? வீட்டுல பேய் இருக்கு உனக்கு தெரியும்னு என்ன ஏமாத்துற ஒழுங்கா? சார், நான் 10 வருஷமா அந்த வீட்டுல இருக்கேன் சார். நான் இது வரைக்கும் அது மாதிரி ஒரு தடவை கூட ஃபீல் பண்ண கிடையாது. சும்மா ஏன் அப்படி போய் சொல்றீங்க? ஓ, அப்ப வாயா வந்து கூட இருக்கியா? சார், அப்படிலாம் இருக்க முடியாது. காசு குடியா? காசு கூட இல்ல, கூட வந்துரு. சரி, நான் வரேன் சார், போங்க சார். வா. ஆனா நான் வந்து இருப்பேன், அங்க எதுவும் இல்லைன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நீ காசு திருப்பி கொடுக்குற. சரி சார், போங்க சார், பாத்துக்கலாம், போங்க சார். ஏன் இன்னத்துல இவ்வளவு மேக்கப் போட்டு வந்திருக்கா? நம்ம வீட்டுக்கு தான் கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல. யாரு? அதான் அந்த ஹவுஸ் ஓனர், நல்லா ஃபிட்டா இருப்பாரு. எது? இல்ல, பயமா இருந்தது, பேசிட்டு இருந்தா எதுவும் பயம் தெரியாதுன்னு பார்த்தேன். பயமா இருக்கா? பயமா இருந்தா ஜோக் சொல்றேன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. சொல்லவா. உலகத்திலேயே தண்ணியே இல்லாத ஏரி எது சொல்லு? என்னது? காட்டேரி. பயமாயிருச்சே.
ஜோக் சொல்லவா? போய் கதவு தர. நீ போய் பாரு. போடி. இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்தே போய் பாக்க. சார், நான் தான் சார். என்னையா இந்த நேரத்தில்? சார், நானும் இப்படி ஓரமாக படுத்துக்கிறேன் சார். யோ, ஏயா? இல்லை சார், அப்புறம் நீங்கள் அதை பார்த்து பயந்தேன் இதை பார்த்து பயந்தேன்னு சொல்லிங்க, அப்படி ஓரமாக படுத்துக்கிறேன். நான் இங்கே இருந்தேன்னா அப்படி என்னதான் வருதுன்னு பார்த்துருவோம். சரி விடுங்க, இருக்கட்டும், நமக்கு ஒரு ஆம்பளை துணையாக இருக்கும். கரெக்டு மேடம், எனக்கு அந்த டவுட் இருந்தது. அப்புறம் சார், வா, ரெண்டு பேரும் ஒன்றா கட்டி பிடிச்சி தூங்குவோம். ஹே, தள்ளி உட்காரு. உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். யோ யோ, உனதான் போயிச்சியா? எதுவும் இருக்கியா? சார், இந்த ஏரியால அடிக்கடி கரண்ட் போகும், உடனே வந்துடும் சார். நம்மை பற்றி மீம்ஸ் போடுபவர்களால் தான் கைலாசா பாப்புலராக இருக்கிறது என வந்துருச்சுல்ல. வாங்க மேடம், யூடியூபில் உரையாற்றி அவர் கரண்ட் வரலையா, டிவி மட்டும் ஓடுதியா? டிசம்பர் 18ஆம் தேதிக்குள் நித்யானந்தா. இனியா குழந்தை அழுகுது. பூனை கத்துறதும் குழந்தை அழுகுற மாதிரி தான் சார் இருக்கும். யோ, வாய போய் பார்க்கலாம். ஏய், நீ முன்னாடி போ. டிஸ்டன்ஸ், ஆ டிஸ்டன்ஸ். தெரியல. இதை பற்றி நான் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கேன் சார். இங்க இங்க என்னடி மேலே மேலே என்ன ரத்தம்? இன்னொரு ஆளை கூப்பிடுறோம். இது அந்த பேய்க்கு தெரியவே கூடாது, அதனால நமக்குள்ளே ஒரு கோடு வச்சு பேசிக்கிறோம். அது எப்படி? என் பேர் ஆல்ஃபா. நான் பீட்டா. நாங்க ஆமா. டிஸ்போஸ்
அல்பா, நான் பார்த்துட்டேன். மீட்டா, நான் அதை பார்த்துட்டேன் மீட்டா. அல்பா, அது இங்கதான் இருக்கு, சீக்கிரமா அல்பா. மீட்டா, அது என் கண்ணு முன்னாடி தான் நிக்குது மீட்டா. அல்பா கிட்ட வருதுடா வாடா. மீட்டா, அதை நான் நெருங்கி போயிட்டு இருக்கேன் மீட்டா. புடிச்சு வச்சிருக்க உடனே கீழே வா. சரி இருடா கீழ வர. போட்டு குடிகார நாய அவன் பேய் பயத்துல சுத்திட்டு இருக்கா. நல்லா பாரு, இதை போட்டா பேய் நம்மளை பார்த்து பயப்படும் சார். கரெக்டு தான்யா, ஆனா என் பொண்டாட்டி பார்த்தா பிரச்சனை இருக்கு. ஆமா, உன் பொண்டாட்டி பெரிய இந்த பொண்டாட்டி. யோ, பொண்டாட்டி பத்தி எல்லாம் தப்பா பேசி சொல்லிச்சு, அவ்வளவுதான் உனக்கு. இந்த பொண்டாட்டி நீ சொல்லலாம். நான் தான் எல்லாம் உடனே சொல்லணும். நீ வாடகை வீட்டுல நிம்மதியா தானே இருந்த. இந்த வீடுதான் வேணும், சொந்த வீடுதான் வேணும்னு உங்க ஒப்பனை மாதிரி இருக்குது புத்தி. எங்க நீ அப்பா பத்தி எல்லாம் பேசாதீங்க. அப்படிதான் சொல்லு, சொன்னதுல என் வாழ்க்கையை கெடுத்துடாண்டி. சொன்னதுல என் சொன்னதுல என் ஃபேமிலி பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? தெரியும் டி பெரிய இந்த ஃபேமிலி. உன் ஃபேமிலி பத்தி எனக்கு தெரியாத பிரதர். ப்ரோ, எங்க எங்க போனீங்க? யாரோ ப்ரோ, எங்கடி போனா? பிரதர், பிரதர், ப்ரோ, குடிகார ப்ரோ. வழிய நாளைக்கு வந்து அதை பார்க்க முடியுங்களா? அப்படியா, நீங்க சொல்றீங்க. சரி சார், அப்போ நாளைக்கு காலையில வாங்க சார். நீங்க வரும்போது மறக்காம பேமெண்ட் எடுத்து வந்துருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா அப்படியே வாங்கிக்கலாம். ஆ சூப்பர் சார், தேங்க் யூ சார், தேங்க் யூ சார். டிக்க போட்ற வேண்டியதா.
நல்ல வீடு. அப்ப வந்து நம்ம கோவா போல நம்ம வந்து கைலாஷ் ஐலாண்ட் போறோம். அங்க போய் நம்ம தலைவரை பார்க்க போறோம். அப்பேகளை நம்பாதே, பிஞ்சில வெம்பாதே, நீயோ சீடோய் நாளொரு பொய் வாக்கு சொல்பவன் புண்ணாக்கு காலூசியோ. அச்சங்கள் எனும் பூதம் உனை அண்டாமல் அதை ஒட்டு ஒட்டு, அதிலே மாந்தா மனம் தினம் கெடும். தானா தானா தானா.